உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்ன மல்லிகா வந்து நிக்கிறா? ஒருவேளை நாம இவ்வளவு கொல்ல கோமதிக்கு பிளான் போட்டு கொடுத்ததை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட சண்டை போட வந்திருக்காளோ? முறைச்சுக்கிட்டே வேற நிக்கிறா. மல்லிகா, ஏன் வாசல்லே நிக்கிற? உள்ள வா. எதுக்கு பேசாம நிக்கிற? என்னாச்சு உனக்கு? உள்ளவா உள்ளவா மல்லிகா, உள்ள வந்து பேசிக்கலாம் வா. ஏன் நீ மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க? உள்ளவா, அட வா மல்லிகா. அட, புதுசா நீ என் வீட்டுக்கு வர மாதிரி தயங்கிக்கிட்டே இருக்க? உள்ளவா மல்லிகா, வா உள்ள. அப்புறம் வீட்டுல குழந்தை எல்லாரும் எப்படி இருக்காங்க? போதும் உன் நடிப்பு, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. போன தடவை உங்க வீட்டுக்கு நான் வந்தப்போ நீங்களே அதை வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டீங்க. அதுக்கப்புறமும் எதுக்காக என்கிட்ட நீங்க நடிக்கிறீங்க? மல்லிகா, நீ என்ன சொல்ற? என்ன சொல்றது? நீங்க சொன்னதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா? சரி, ஞாபகப்படுத்த வேண்டாம், விட்டுரு. நீ கவிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ண, அதுக்கப்புறம் வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இருக்கீங்க, வயித்துல இருக்க குழந்தைக்கு குளிர்ச்சியா இருக்க வேணா? ஒரு பழம் வாங்கிக்கம்மா. இந்த மல்லிகா ஜூஸ். மல்லிகாவோட மரணம் இயற்கையா இல்ல, ஆக்சிடென்ட்ல செத்த மாதிரி இருக்கணும். நான் அதுதான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க அவசரப்பட்டு இந்த பொறுப்பை வேற யார்கிட்டயும் ஒப்படைச்சிடாதீங்க மேடம். ஓகே மாதவி. சந்திரிகா, நீ என்ன கொலை பண்ண எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் இப்ப கூட கோமதி சித்திய வச்சு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணியே, அது கூட எனக்கு தெரியும். உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீ யாரு, நான் யாரு? உனக்கு ஏன் மேல அப்படி ஒரு வெறுப்பு? என்னதுக்கு நீ கொல்ல நினைக்கிற? உனக்கு நான் என்ன துரோகம் பண்ண? நான் என் குழந்தையோட சந்தோஷமா வாழணும்னு துடிய துடிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன என் குழந்தைய சாவடிக்க துடிய துடிச்சிட்டு இருக்க? அப்படி என்ன உனக்கு நான் பாவம் பண்ண? மல்லிகா, என் இலக்கு நீ இல்ல, உங்க அக்கா பாரதி. இது யார் பண்ண சதியா இருக்கும்? நிச்சயமா சந்திரிகா இதை பண்ணிருக்க மாட்டான். வேற யார் பண்ணிருப்பா?
சொல்லு மாதவி. பாரதி அக்கா, நீங்க காட்டின போட்டோல இருந்து உங்க குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கானே, நான் அவனை பத்தி விசாரிச்சிட்டேன்க்கா. சூப்பர், யார் அவன்? அக்கா, அந்த ஆளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, ரெண்டு குழந்தைங்க வர இருக்கு. அவன் பொண்டாட்டிக்கிட்ட தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம், அவன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஃப்ராடு தான். அவன் பணத்துக்காக யாரோ சொல்றத கேட்டுட்டு உங்க குழந்தையோட அப்பாவா சஞ்சய் சார் கிட்ட நடிச்சு டிராமா பண்ணிட்டு இருக்கான். அவனை நம்ம ஈஸியா சிக்க வச்சிடலாம். அவனை யார் இதை செய்ய சொன்னாங்கன்னு அவனை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓ, நான் நினைச்சது சரிதான். ஆனா இப்ப நீ சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு எதுக்கும் இன்னொரு தடவை விசாரிச்சிரு. மாதவி, அந்த ஆளுக்கு பொண்டாட்டி இருக்கிறது புள்ள இருக்கிறது எல்லாமே உண்மைதானே? ஐயோ அக்கா, நான் அந்த ஆளோட வீட்டு பக்கத்துல இருந்து தான் பேசுறேன். உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை வரலனா அந்த ஆளோட வைஃப் கிட்ட போன் தரேன், நீங்களே அவங்க கிட்ட பேசுங்க. அப்பதான் நான் சொல்றது உண்மைதானே உங்களுக்கே புரியும். சரி, நீ இவ்வளவு தூரம் விசாரிச்சு சொன்னதுனால நான் இதை நம்புறேன். ஆனா இத எப்படி பிளான் பண்றதுன்னு நான் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு. நான் உங்ககிட்ட சொல்றதெல்லாம் அவங்க வைஃப் கிட்ட சொல்ல. அவங்க மட்டும் உதவி பண்ணாங்கன்னா நாம கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வந்துடலாம். சரிக்கா, என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். சரியா? சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன். ம், சரி. நீ ஒரு அப்பாவி. உன் அக்காவுக்காக எல்லா தியாகத்தையும் பண்ணிட்டு ஒரு அப்பாவி மாதிரி நிக்கிற. ஆனா உன் அக்கா பாரதி அப்படி இல்ல. எனக்கும் உன் அக்காக்கும் அப்படி என்ன பகன்னு உனக்கு தெரியணுமா? நான் அவளை ஏன் பழி வாங்க துடிக்கிறேன்னு உனக்கு தெரியணுமா? சொல்றேன் கேளு. இது எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. என் கழுத்துல ஏறின தாலி இல்லாம போனதுக்கு காரணமே உங்க அக்கா பாரதி தான்.